கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்வாராக. நாம் போன வாரத்தில் மாதிரி ஜபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். போன பல வாரங்களாக மாதிரி ஜபத்தினுடைய தன்மைகளை, எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். இயேசு மாதிரி ஜபத்தை கற்றுக் கொடுத்து அதை சொல்லி முடித்தவுடன் அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் மத்தேயு 6:14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், மனுஷருடைய தப்பிதங்களை. நாம் அங்கே முதலாவது வாசிக்கும் பொழுது ஜபத்திலே கடனாளிகளை, இங்கே தப்பிதங்களை. எனவே தப்பிதங்களும் கடன் என்று சொல்லி சொல்லுவதும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமானால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். எனவே நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும், அல்லது நம்முடைய ஜெபம், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அது நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாமும் மன்னிக்க வேண்டும். நாம் மன்னியாதபடிக்கு போனால் நமக்கு கிடைத்த மன்னிப்பும் மன்னிப்பு இல்லாமல் போய்விடும். எனவே மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னிப்பது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னால் மற்றவர்களுக்கு மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா, ஆண்டவருக்கும் நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது அது எப்படி மன்னிக்க முடியும், அது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆண்டவர் நமக்கு மன்னிப்பதும் அது மட்டும் எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கறது போல இருக்குது இல்லையா. தேவன் எல்லாவற்றிலும் நாம் எப்படி செய்கிறோமோ அது போல நமக்கு செய்யப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தரிசனங்களுமாம் என்று சொல்லி, அங்கே மனுஷர் நமக்கு எதை செய்ய விரும்புகிறோமோ அதை நாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டும், இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இங்கே மத்தேயு 6:14-15 இரண்டு காரியங்கள், நாம் செய்தால் நமக்கு செய்யப்படும், நாம் செய்யாவிட்டால் நமக்கும் செய்யப்படாது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் மன்னியாதிருந்தால் நமக்கு மன்னியாதிருப்பார், நாம் மன்னித்தால் அவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் 7:12 நாம் எவைகள், நாம் அதே போல சொல்லுகிறார், நாம் எதை மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதை நாம் முதலாவது செய்ய வேண்டும். நாம் மற்றவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மத்தேயு 5:7 சொல்லப்பட்டிருக்கிற இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இதுவே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பழி வாங்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது, ஆனால் இப்பொழுது பழி வாங்குவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மற்றவர்கள் செய்த குற்றங்களை குற்றம் என்று சொல்லி மனதில் வைத்து கொண்டிருப்பார்கள், ஆனால் இன்றைக்கோ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் சத்துருக்களையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நம்முடைய ஜபத்திற்கு, நாம் கேட்கிற ஜபத்திற்கு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நாமும் மற்றவர்களுக்கு அதே போல செய்வதற்கு நமக்கு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய ஜபத்திற்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்வோமானால் கர்த்தர் நமக்கு மன்னிப்பதும் எப்படி? நான் மற்றவர்களோடு ஒப்புரவாக மாட்டேன் என்று சொல்லி சொல்லுவோமானால் நாம் கர்த்தரோடு ஒப்புரவாகுவது எப்படி? நான் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லுவோமானால் கர்த்தர் நமக்கு இறங்குவது எப்படி? நாம் மற்றவர்களுக்கு இக்கட்டு நேரங்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லுவோமானால் நம்முடைய இக்கட்டுகளிலே தேவன் உதவி செய்வது எப்படி? எனவே நாம் ஜெபத்திற்கு பலன் வேண்டுமானால் நாம் எதை தேவனிடத்தில் கேட்கிறோமோ அதற்கு ஏற்றது போல நாம் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் மத்தேயு 6:3 மூன்று நீதி கிரியைகளை குறித்து நாம் வாசித்து படித்து கொண்டு வருகிறோம். முதலாவது தர்மம் செய்யும் போது,
இரண்டாவது ஜபம் பண்ணும்போது, நாம் மூன்றாவதாக உபவாசிக்கும் போது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே மத்தேயு 6:16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதியுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நாம் உபவாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? நாம் உபவாசிக்கும் போது அங்கே மத்தேயு 6:17-18 நாம் வாசிக்கிறோம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனவே இதில் நாம் பார்க்கும் பொழுது நாம் சரியாய் தெரிந்து கொள்கிற காரியம், நாம் உபவாசிக்கும் பொழுதும் மனுஷர்கள் காண்பதற்காக அல்ல, பிதா காணும்படியாக, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அவரிடத்திலிருந்து பலன் கிடைக்க வேண்டுமானால், நாம் கேட்கிற ஜபத்திற்கு பதில் வேண்டுமானால், நாம் கேட்கிற காரியத்திற்கு பதில் வேண்டுமானால், நாம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்க்கும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக அங்கே பரிசேயன் கூட, பரிசேயன் ஆயக்காரன் ஓமையில் பரிசேயன் சொல்கிறார், நான் வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன். அவன் நீதிமானாகவில்லை. வாரத்தில் 2 உபவாசிக்கிறார். உபவாசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, என்னுடைய ஜெபம் பரலோகத்தில் பிதாவுக்கு காணப்பட வேண்டும், அவருக்கு தெரிய வேண்டும், அவர் இறங்க வேண்டும். அவருக்கு ஏற்கனவே தெரியும், ஆனாலும் நாம் இப்படி கேட்கிறோம் என்பது அவருக்கு தெரிய வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபித்தோமானால் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். ஒரு காரியம், அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற உபவாசிக்கிற காரியம் என்றால் என்ன? நாம் வேதத்திலே உபவாசம் இருந்த ஒரு சில உதாரணங்களை பார்ப்போமானால், தாவீது ராஜா தன்னுடைய பத்சேபாலிடத்தில் பிறந்த அந்த பிள்ளை இறந்து போகிற நிலைமையில் இருக்கிற அந்த நேரத்திலே அவன் விழுந்து கடந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிற 2 Samuel 12:16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். ராம் முழுவதும் உபவாசம் பண்ணி சாப்பிடாதபடிக்கு அவன் தரையில விழுந்து கிடந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். எல்லாருக்கும் தெரியும், அரண்மனையில் இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியும், தாவீது இன்றைக்கு சாப்பிடவில்லை, அவன் படுத்து கிடக்கிறான், தரையில் விழுந்து கிடக்கிறான், அவன் ஜெபிக்கிறான் என்று தரையில் விழுந்து கிடந்து அழுகிறான் என்று எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், ஹல்லேலூயா, அந்தரங்கத்தில் உபவாசிப்பது என்றால் என்ன? நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி கூட மற்றவர்களுக்கு தெரியாது என்பதற்காக அல்ல. நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், என் ஜெபம் எப்படியாயிலும் கேட்கப்பட வேண்டும், பரலோகத்தில் கேட்கப்பட வேண்டும். நான் நல்லா ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா எவ்வளவு ஜெபம் பண்ணுறார் தெரியுமா, எவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் காணும்படிக்காக அல்ல. தாவீதுனுடைய ஜெபம், அவனுடைய ஜெபம் அன்றைக்கு அந்த பிள்ளையினிடத்தில் கேட்கப்படாமல் போனாலும் தேவனுடைய பாவத்தை மன்னித்தார், தன் பாவத்திற்கு பரிகாரம் கிடைத்தது, அவன் வேண்டிக் கொள்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. எப்படி ஆயிலும் என் பாவத்திற்கு மன்னிப்பு அளித்து தேவன் இந்த பிள்ளையை பிழைக்க பண்ணுவாரா என்று சொல்லி அவன் விழுந்து கிடந்து, எப்படி ஆயிலும் தேவன் உதவி செய்ய மாட்டாரா, தேவன் பார்க்க வேண்டும், அவர் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது மற்றவர்கள் எல்லாரும் இவர்கள் நன்றாப்பா நிறைய உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அல்ல, எல்லாருக்கும் தெரியும் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
இப்படி நாம் தேவனை நோக்கி ஆண்டவர் எப்படி ஆயிலும் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜபமாயிருக்க வேண்டும். பரிசேயன் அவன் அப்படிப்பட்ட ஜபம் அல்ல. அவன் இரண்டு தரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுவதற்காக இரண்டு தரம் உபவாசம் இருக்கா. எல்லாருக்கும் தெரியணும், அப்பா இவர் எப்படி தெரியுமா ஆறு வாரத்தில் ரெண்டு நேரம் நிச்சயமாக உபவாசம் இருந்துருவார் அப்படின்னு சொல்லி தெரியணுங்கிறதுக்காக அல்ல. நாம் ஆகாப் என்கிற ராஜாவை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவன் நாபோத்தை கொலை செய்த பின்பாக எலியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் போய் உன் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இதே போல மறித்து போவார்கள் என்று சொல்லி அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டவுடன் அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி நாம் ஒன்று ராஜாக்கள் 21:27 வாசிக்கிறோம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இங்கே ஆகாப் ராஜா, அவன் ராஜாவாய் இருந்தாலும் அவன் வேறு ஒரு நாளும் அவன் மனம் திரும்பினதே இல்லை. எத்தனையோ முறை அவனுக்கு சொல்லப்பட்டது அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அவன் திரும்பவே இல்லை. அவன் பாவம் அதிகமாகி கொண்டே போனது. அவன் அதிகமாகி கொண்டு போயிருந்த அந்த பாவத்தின் நாட்களிலே ஒரு நாள் அவன் இரத்த பழிக்கும் உள்ளானான். நீதிமானாகிய நாபோத்தின் இரத்தத்தை சிந்தும்படிக்காக அவனை கொன்று போட்டான். அப்படி செய்த அந்த காரியத்தை நிமித்தம் தேவன் அவன் மேல் தண்டனையை சொன்ன பொழுது அவன் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அவன் அப்படி செய்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் மற்றவங்க எல்லாரும் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நான் என்ன தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். தேவன் அவனுடைய ஜெபத்திற்கு இறங்கினார். அவனுக்கு வர சொல்லுவே நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்ட தண்டனைகளை அவன் வாழ்நாளுக்கு பின்பாக தள்ளி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நான் உபவாசம் இருப்பது தெரியாமல் உபவாசிப்பது என்று சொல்லி நாம் ஒளிந்திருந்து உபவாசிப்பதல்ல. நாம் தேவனுக்கு பிதாவுக்கு தெரிந்தால் போதும், அதற்காக தான் இருக்கிறேன். மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு மூடி வைத்து கொண்டு என்று சொல்லி செய்வது கூடாத ஒரு காரியமாயிருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் அதை விட்டு நீங்கி போக வேண்டும். அங்கே யூதா நாட்டில் யோசபாத் என்கிற ராஜாவின் காலத்தில் அவர்கள் அந்த தேசத்து மக்கள் எல்லாருக்கும் உபவாசம் சொன்னார்கள். அங்கே அவர்களுக்கு பலன் இல்லாத நாளிலே அவர்களை எதிர்த்து 3 பலமுள்ள ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் பயந்த அந்த நேரத்திலே தேவனிடத்திலே அவர்கள் உபவாசிக்கிறதை பார்க்கிறோம். 2:20:3-4 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா தேசம் எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தெருவில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக அந்த திறந்த வெளியில் நின்று அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து அந்த நாளிலே ஜெபித்தார்கள். அங்கே தேவன் அப்படி அவர்கள் நாடு முழுவதுமாய் சேர்ந்து ஜெபித்தபடியினாலே அந்த நாட்டிற்கு பாதுகாப்பு கிடைத்தது. அவர்கள் சண்டை இல்லாமல் ஜெயித்து கொண்டார்கள். அந்த 3 ராஜாக்களும் தோற்று போனார்கள். இவர்கள் ஒருத்தரை கூட ஜெயிக்கலை, ஒருத்தர் கூட சண்டை போடலை. இவர்கள் கொள்ளையடிக்க மாத்திரம் அடுத்த நாள் போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! உபவாசம் என்பது எவ்வளவு முக்கியம்! தேவன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த உபவாசம், தேவனே இறங்கும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக விழுந்து கிடப்பது, இது எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் இன்னும் கூட அங்கே எஸ்ராவின் நாட்களிலும் அதே போல அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். எஸ்ரா இபாபிலோன் தேசத்திலிருந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு அங்கே எருசலேமுக்கு வருகிற அந்த நாளிலே
அவன் எஸ்ரா சொல்லுகிறார். அங்கே எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே வாசிக்கிறோம். வழியிலே சத்ருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரையரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நான் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. நான் மற்றவங்ககிட்ட போய், ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் கேட்கறதுக்கு பதிலாக எங்கள் தேவனிடத்தில் தேடினோம், உபவாசம் பண்ணி தேடினோம். கர்த்தர் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை, போகும் வழியிலே தேவன் கள்ளர்கள் கையிலே மாட்டாதபடிக்கு நாங்கள் போய் சேரத்தக்கதாக ஆண்டவர் பாதுகாத்தார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி எஸ்ரா சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஜபிக்கிற காரியத்தில் அநேக உபவாச காரியங்களை நாம் பார்க்கிறோம். தனியாக ஜபிப்பது, ஒரு தேசமாக சேர்ந்து ஜபிப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல சபையாக கூடி ஜபிக்கிற உபவாசத்தை குறித்து நாம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:2, அவர்கள் அங்கே அந்தியோகியா சபையிலே அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது அது ஒரு பழக்கமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு உபவாசம் என்பது ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக என்று சொல்லி, ஏதோ ஒரு தேசத்தின் அளவிற்கு ஒரு பெரிய காரியம் என்று சொல்லி மாத்திரம், ஒரு பயங்கரம் இருக்கிற அந்த நேரத்தில் மாத்திரம் அல்ல, நாம் எப்பொழுதும் நன்மையாயிருப்பதற்காக, ஹல்லேலூயா, நாம் எப்பொழுதும் தொடர்ந்து உபவாசம் இருக்கிற ஒரு பழக்கம் அங்கே சபையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அப்படி உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். தேவன் பேசுவார். உபவாசம் இருந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு அறிவிக்க வேண்டுமானால் அந்த நேரத்தில் அவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. எனவே நாம் உபவாசமாக இருப்பது, உபவாசித்து ஜபிப்பது, தேவனை நோக்கி பார்த்து ஜபிப்பது நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிவதற்காக அல்ல, மனுஷர் காணும்படிக்காக அல்ல, அப்படி என்றால் மனுஷர் பார்க்கவே கூடாது என்பதற்காக அல்ல. அருமையான பிள்ளைகளை, எல்லாரும் பார்ப்பார்கள். ஒருவேளை அவர்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியணும் என்பதற்காக அல்ல, பிதாவுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசம் என்பது பல விதங்களிலே உபவாசம் இருக்கிறதை நாம் பார்த்தோம். தனியாக ஒரு மனிதன் தன் தலையில சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு தரையிலே படுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய இக்கட்டு நேரத்தில் பிதா பார்க்கும்படிக்காக, தேவன் பார்க்கும்படிக்காக உபவாசம் இருந்ததை நாம் பார்த்தோம். இப்படி உபவாசம் இருக்கிற பொழுது பல விதங்களிலும் உபவாசம் இருந்திருக்கிறாங்க. ஒன்று, அவன் புசியாமலும் குடியாமலும் 40 நாட்கள் இரவும் பகலும், 3 நாள் இரவும் பகலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசே அங்கே மலையில் இருக்கும் பொழுது அந்த 10 கட்டளைகள் பெறுகிற நாட்களிலும் மற்ற நேரங்களிலும் அவர் 40 நாள் ஒரே நேரத்தில் இரவும் பகலுமாய் தொடர்ந்து அவர் உபவாசம் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். அதே போல எஸ்தர் ராணியும் அந்த சூசான் பட்டணத்தில் இருந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் தானியேல் 21 நாட்கள் ருசிகரமான பதார்த்தங்களை புசியாமல் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஸ்ராவின் நாட்களில் ஒரு நாள், அங்கே 21 நாட்கள் இரவில் அவர் உபவாசம் இருக்கவில்லை. இரவில் ருசிகரமான சாப்பாடு இல்லாதபடிக்கு சாதாரண சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு 21 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஸ்ரா ஒரு நாள் உபவாசம் இருந்தார். எஸ்ராவின் நாட்களிலே அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அந்த ஆற்றுக்கரையிலே 1 நாள் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி பல நாட்கள் உபவாசம் இருப்பதும், புசியாமல் குடியாமல் இருப்பதும், ருசிகரமான பதார்த்தங்களை புசியாமல் இருப்பதும், தண்ணீர் மாத்திரம் குடியாமல் இருப்பதும் போல பல உபவாச முறைகளை நாம் பார்க்கிறோம்.
இப்படி உபவாசங்கள் இருக்கிற காரியங்களிலே நாம் ஒரு காரியத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, நான் உபவாசம் மற்றவர்கள் பார்க்கும்படிக்காக அல்ல, தேவன் என் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி போராடி ஜபிக்கிற ஒரு ஜபமாய் உபவாச ஜபம் இருக்கிறதை பார்க்கிறோம். அது வழக்கமாய் உபவாசிக்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. வழக்கமாய் ஒரு காரியத்திற்காக, பல காரியங்களுக்காக நாம் வழக்கமாக நான் வாரா வாரம் உபவாசம் இருப்பேன் நாட்கள் என்று சொல்லி, வாரத்திற்கோ ஒரு நாளுக்கோ கொஞ்ச நாட்களுக்கோ என்று சொல்லி உபவாசம் இருக்கிற முறைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி நான் பார்ப்பது போல, புதிய ஏற்பாட்டு நாட்களிலே யார் யாரெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதற்கு பின்பாக உபவாசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இவர்கள் ஜெபித்தார்கள், இத்தனை நாள் ஜெபித்தார்கள், இப்படி ஜெபித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையும் நாம் பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 11:26 28 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லும் பொழுது, நான் ஆறுகளிலே வந்து கஷ்டப்பட்டேன், எங்கள் மோசங்கள் வந்தது, எல்லா மோசங்களில பட்டணங்களில் வந்த மோசம், வனாந்திரத்தில், காடுகளில், சமுத்திரத்தில், கல்லர்கள்லாம், இப்படி உபவாச மோசமான சூழ்நிலைகளிலே நான் 27 வாசிக்கிறோம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் அவரை குறித்து அப்போஸ்தல நடபடிகளில் எழுதியிருக்கிற எந்த இடத்திலும் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று சொல்லி ஒரு இடத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் உபவாசம் இருந்தேன் என்று சொல்லி. அவரை குறித்து அதிகமாய் அப்போஸ்தல நடபடிகளில் எழுதியிருந்தாலும் மற்றவர்களுக்கு கூட அதை ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லி எழுதுவதற்கு கூட இல்லாதபடிக்கு மறைந்து இருக்கிற உபவாசத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாமும் உபவாசம் இருக்க வேண்டும், ஆனால் பிதா காண்கிறது போல இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியாமா, எங்கள் பாஸ்டர் எவ்வளோ உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எவ்வளோ உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க தெரியுமா என்று சொல்லி அது அப்படியாய் ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாதபடிக்கு நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் அது மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிலே இல்லாதபடிக்கு அதிலே ஒரு மறைவு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய காரியமாக வெளியே தெரியாதபடிக்கார் மறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிதா பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களே தெரியாதபடிக்கு, யாருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி சொல்வதற்கல்ல, அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்காதபடிக்கு நாம் உபவாசம் இருந்து ஜெபிப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே உபவாசத்திலும் நாம் உபவாசம் இருந்து ஜெபிப்பதிலும் அந்த தேவனுக்கு உகந்த உபவாசமாய் இருக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டியதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:7 வாசிக்கிறோம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறோம், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு நாம் நற்கிரியைகள் செய்யாதபடிக்கு இருப்போமானால் அது தேவனுக்கு உகந்த உபவாசம் இல்லை. எனவே நாம் உபவாசம் இருந்து ஜபிக்கிறோமானால் ஆண்டவரிடத்தில் ஜபிப்பது எதை கேட்டு ஜபிக்கிறோமோ அதற்கேற்றது போல நாம் மற்றவர்களுக்கு செய்வோமாக. நாம் மன்னிப்புக்காக ஜெபித்தால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்போமாக. நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபித்தால் மற்றவர்களுடைய தேவைகளுக்கு இறங்குவோமாக. மற்ற நமக்கு மேல் இரக்கத்திற்காக ஜெபித்தால் நாமும் இறங்குவோமாக. இப்படியாய் நாம் ஜெபிப்பது கர்த்தருக்கு நன்மையாயிருக்கும். தேவன் பார்க்கும்படிக்காக ஒரு உகந்த உபவாசம் செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.